அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இதை தெளிவாகவும் சொல்கிறான், உங்களுடைய பணச்செல்வம் பொருட்செல்வமும் மக்கச்செல்வமும் உங்களுக்கு சோதனையாகவே இருக்கிறது. அல்லாவிடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய செல்வங்கள், நகை நட்டு, வீடு வாசல், காணி பூமி, அதே மாதிரி காசு பணம், இது எல்லாமே அல்லாஹ்வு தஆலா நமக்கு ஒரு சோதனையா தான் தந்திருக்கிறான். அதே போல நம்முடைய குழந்தைகளும் நமக்கு சோதனை. இந்த குழந்தை விஷயத்திலையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள், நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து, நாடியவர்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி குழந்தையை கொடுக்காம இப்படி பல வெரைட்டியில மொத்தமாக இது எல்லாமே அல்லாட நாட்டத்துல வச்சிருக்கிறார். அல்லாட அதிகாரம், அல்லாவுடைய விருப்பம், அல்லாவுடைய எண்ணம். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது அல்லாவுடைய ஒரு சோதனை என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லி இருக்கிறத நாங்க பாக்குறோம்.